ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ரொட்டீன் போட்டே ரொம்ப நாளாகுது. ஓகே, இன்றைக்கி வந்து ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட வந்து பொடுகுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அதை தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். காலையில் 7 மணிக்கே நான் வெளியில் எழுந்திரிச்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் அந்த ஓடு எல்லாமே சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஆள் வச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு வாரமாகவே வந்து வெளியில் வரும்போதெல்லாம் ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா மழை இல்லை, கொஞ்சம் நல்ல வெயில் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து துணி எல்லாமே துவைச்சி வெளியில் காய போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பசுமையாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கௌஷிகா அபி வந்து அந்த பயிர் விதை போட்டிருக்கான். அதுலேருந்து பாருங்கள், இது மட்டும்தான் அவங்க பத்திரமா வந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து ரெண்டு வந்து அந்த பைத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, வயல்லலாம் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் முத்துன மாதிரிலாம் இருந்துச்சு. அதை நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அதை வந்து பறிக்க வேணாமா, அது இன்னும் கொஞ்சம் முத்தட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் கௌஷிக் வந்து வெளியில் விளையாண்டுட்டு இருக்கான். நான் வெளியிலே விடவே இல்லை அவனை, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். அந்த பாருங்கள் தரெல்லாம் கூட இன்னுமே அந்த காயில் அந்தளவு. ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சைக்கிளை வந்து இறக்கிட்டான், நானே எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா அபியும் பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே அனுப்பவே இல்லை, அதனால் இன்றைக்கி வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி, உள்ளே வச்சுருக்கிறது ஒரு மாதிரியாக இருந்துச்சா, சரி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீ போயிட்டு உடனே சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதனால் வந்து அவங்க அப்பா வந்து நேற்று தான் பார்த்திங்கன்னா வந்து சைக்கிளை மேலே ஏற்றுனாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி மழை விட்டுருக்குமானா அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா காலையிலே ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி காய வச்சாச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா எப்படி தான் வந்து வெயில் அடித்தாலும் வந்து தாங்க முடியாத வெயில் அடித்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருந்துடலாம், என்னென்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நச நசன் இருக்கும் வீடு எல்லாமே. நம்ம வெளியில் எங்கேயுமே போக முடியாது. நாங்களே பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு டைம் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துடுவேன் வாரத்துக்கு ஒரு டைமு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 மாதமாக நான் எங்கேயுமே போகிறதே இல்லை. அந்தளவுக்கு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே தானே இருக்குது, அதனால் எங்கேயுமே வெளியிலேயே போக முடியல. அதுக்கப்புறமா அபி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக்கும் வந்து என்னோடய சைக்கிளை வெளியில் எடுத்து போடுங்கம்மா, நான் சும்மா வெளியில் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் அவனோட சைக்கிளை வந்து வெளியில் எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் காலையில் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் அவங்க கூட இதை ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னா வந்து கூகுள் வெர்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கூகுள் வெர்ஷன் தான் அவங்க நேமு. அந்த பிரதர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே நாகப்பட்டினம் தான் லைட் ஹவுஸ் பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைவ்லாம் வந்து நான் வந்ததே கிடையாது, எனக்கு வரவும் தெரியாது. சரி, இப்போதைக்கு லைவ் வர வேணாம், கொஞ்சம் நாள் கழித்து லைவ் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளீஸ்க்கா, நீங்கள் வந்து கண்டிப்பாக லைவ் வந்தே வரணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு வர்றேன், ஆனால் வந்து இப்போதைக்கு வர்றதுக்கான ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு என்ன தான் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 மந்த்தாக பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை இருக்குது, அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா வந்து இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நல்ல குட் ரிசல்ட்டுங்க இது, கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு தெரியும். கண்டிப்பாக ஒரு 15 நாள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக சூப்பராக க்யூர் ஆகிடும். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது வந்து நம்ம வந்து டெய்லி, இது வந்து தேங்காய் எண்ணெய் தான், வேறு ஒன்றும் கிடையாது. தேங்காய் எண்ணெயில் அந்த வெட்பாலை அப்படிங்கிறது அந்த இலை தான் அது. அந்த மரம் வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, வெட்பாலை இலை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டு. நம்மளே வந்து ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், அதில் வந்து நம்ம சும்மா அதை போட்டு அப்படியே வந்து வெயிலில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கி கலர் பார்த்திங்கன்னா இந்தளவு சேஞ்ச் ஆகிடும். இந்த பாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, அதனால் இந்த மாதிரி வந்து கிடைக்கல அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதே மாதிரி எண்ணெய் வெட்பாலை தைலம் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கிறது ஒரே விஷயந்தான், ஆனால் அந்த பாட்டிலோட சைஸ் பார்த்திங்கன்னா வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக வரும்.
அதனால் இதில் வந்து இந்த மாதிரி மூடி இருக்குது, நான் வந்து கேட்டேன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க. நிறைய மாடலில் கிடைக்கும், கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இலை கிடைக்கலை, அதனால் வந்து நான் வந்து வெட்பாளை தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இலை கிடைச்சாலுமே ரொம்ப பெஸ்ட்டு தான். நான் ரொம்ப அலைஞ்சி பார்த்துட்டு வந்து இலை கிடைக்காத பட்சத்துக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து அந்த இலைக்காக நான் அலைஞ்சேன். ஆனால் அந்த இலை வந்து திருப்பாம்புரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்தளவு போயிட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து நான் அதுக்கப்புறமா சொன்னாங்க கடையிலையே கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும், கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கேட்டேன், கண்டிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 10 நாள்லேயே சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு. நம்ம எப்போதுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம சுத்தமாக முதல் நாள் ஃபுல்லாகவே தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம எப்போதுமே வந்து தேங்காய் எண்ணெய் தான், வேறு ஒன்றுமே இது கிடையாது, அதோடய இலையை தான் ஊற வச்சு தான் இது மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதனால் நம்ம எப்போதும் தேங்காய் எண்ணெய் தட்டுற மாதிரி நல்லா தடவி நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா தலையை பின்னி காலையில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மதியானம் குளிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, இது தேங்காய் எண்ணெய் தானே, வேறு எதுவுமே ஒன்றும் பண்ணாது. அதனால் நீங்கள் எப்போ வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டெய்லியே ஒரு 10 நாள் தடவி நீங்கள் குளிச்சு பாருங்க, செம்ம ரிசல்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தி குருமா தான் செய்ய போகிறேன். அபியும் கௌஷிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி வெஜ் குருமா வந்து எனக்கு வச்சு கொடுங்க, சப்பாத்திக்கெலாம் ஊற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. நான் எப்போதுமே ஒரு அவசரத்துக்கு வந்து தக்காளி தொக்கு செய்வேன், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு குருமா செய்வேன். எனக்கு இந்த மாதிரி வெஜ் குருமா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அவங்களுக்காக இன்றைக்கி வெஜ் குருமா தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பொருள் எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த குருமா வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு மறுபடியும் நான் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறமா தோசை கூட வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டியில் தானே போட்டு வதக்கியிருக்கேன், நல்லா ஆறட்டும். அது ஆறுற வரைக்கும் நம்ம வந்து சப்பாத்தியை வந்து போட்டுட்ருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆறுனா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நான் சப்பாத்தி மாவு எல்லாமே வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவர் ஊறுனுச்சு அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து சப்பாத்தி போட்டால் வந்து ஒரு மாதிரி வந்து மொறுமொறுன்னு ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 1/2 ஹவர் நல்லா பிசைஞ்சு நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தண்ணியை வந்து நல்லா தெளித்து தெளித்து பிசையணும். பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கணும், சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி எல்லாமே வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு வந்து ஒரு 3/4 பதம் வந்து அரைச்சாவே போதுமானது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு 2 வாரமாக பார்த்திங்கன்னா நான் இட்லி தோசை எதுவுமே செய்யலை, ஏன்னா அதிகமாக கோதுமை மாவு அரைச்சி வச்சுட்டேன், அதனால் அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் வந்து சரி ஒரு வாரத்துக்கு சப்பாத்தியாகவே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இந்த சப்பாத்தி கோதுமை மாவுலே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா சப்பாத்தி, அப்புறம் இடியப்பம், இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் மாவு காலியானோன்னா கொஞ்சம் இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இது வந்து கோதுமை மாவு வந்து கோதுமை வந்து நான் வந்து ரேஷனில் தான் வாங்கினது, அது ஒரு 2 மாதம் சேர்த்து வச்சுருந்து சுத்தமாக கழுவி காய வச்சு அரைச்ச மாவு தான் இது, நல்லா சூப்பராக வருது. கொஞ்சம் மாவை பார்க்கல எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வண்டு வச்சுருது, அதனால் வந்து மாவு சீக்கிரமாக காலியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சப்பாத்தி தான் செஞ்சு கொடுக்குறது. ஓகே, சப்பாத்தி எல்லாமே நான் போட்டு எடுத்தாச்சு, ஏன்னா சப்பாத்தி எல்லாமே நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பசங்க வந்து குருமா செஞ்சாவே பார்த்திங்கன்னா உடனே சாப்பாடு கேட்பாங்க, அதனால் வந்து சப்பாத்தியை நான் ஃபுல்லாகவே எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம குருமா தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நான் வந்து வதக்கும் போதே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்து வதக்கிட்டேன், இதில் கொஞ்சம் வந்து போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம எப்போதும் வந்து குழம்புக்கு எல்லாமே வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து அந்த வெங்காயம் வதங்கினாவே போதுமானது. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரைக்கக்கூடாது, இதுக்கு நல்லா வந்து நசுக்கிக்கணும்.
நசுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதோடய ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம், தக்காளி பழமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வதங்க தேவையில்லை, லைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நல்லாயிருக்கும். குருமா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, எந்த குருமா செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து நல்லா மசியக்கூடாது, குழம்புக்கு தான் அந்த மாதிரி வந்து மசியை நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து அதில் வந்து நம்ம சேர்த்து வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினோன்னே தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போது வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். கடையில் இருக்க மாதிரியே வந்து கொஞ்சம் வந்து க்ரீனாக இருக்கும் இல்லையா, க்ரீனு கொஞ்சம் எல்லோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து நம்ம வதக்கும் போதே ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கலாம், கொஞ்சம் கலர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் குருமா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக குருமா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் மேலே தூவிக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குருமா வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் செஞ்சு மறுபடியும் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் இப்போ வந்து காலையில் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தாச்சு. முடித்தோடனே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இது வந்து ஏன்னா கௌஷிக்கு வந்து ஒரு 12 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கேட்பான், அதனால் அவனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தோசை மாவு கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் ரெண்டு தோசை ஊற்றி இந்த குருமா போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக சாப்பிட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.